ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிக்கலை அகாடமி. ஸோ விடை பிறந்த அனைக்கும் எங்களுக்கு மாமாத நடிகள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, பிசிக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். பிசி 2024 கண்டிப்பா எக்ஸாம் இருக்கு, அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிருங்க, புரியுதா? இப்ப எக்ஸாம் வருது சரிங்களா, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன? ஓகேவா, கண்டிப்பா சொல்றேன், அந்த 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கண்டிப்பா கண்டினியூ ஆகும். ஓகேவா, நம்ம நிறைய வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கோம், அந்த 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஓகேவா, சோ அப்ப அந்த 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கிறப்ப பிசி எக்ஸாம் எழுதணும்னா, 2024 வரப்போ பிசி எக்ஸாம் எழுதணும்னா, உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன? சேம் டைம் நீங்க எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள பறந்துருந்தா எழுதலாம் அப்படிங்கறத முதல்ல நான் அக்யூரேட்டா சொல்லிடுறேன். ஒரு ஒரு கேட்டகரிக்குமே நீங்க இந்த தேதியில இருந்து அந்த தேதிக்குள்ள பறந்துருந்தா தான் எழுத முடியும் அப்படிங்கறத நான் அக்யூரேட்டா சொல்லிடுறேன். இதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, புரியுதா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி எஸ்ஐ 2024 நம்ம அகாடமி ஆல்ரெடி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா 70 டெஸ்ட் பிடிப்பா கொடுத்துரும், ஃபீஸ் 299 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா அந்த 70 டெஸ்ட் வந்துடும், இது இல்லாமல் 200 மேற்பட்ட ரெக்கார்டர் வீடியோஸ் கிளாஸ் வந்துடும், ஃபீஸ் 299 தான். அதே கோர்ஸா ஆஃப்லைன்ல வந்து அட்டன் பண்ணா ஃபீஸ் வந்து 10,000 வரும், புரியுதா? ஜாயின் பண்ணா இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது நம்பர் காணி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அகாடமி திருச்சி இருக்கு, அப்ப திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் நேர்ல வந்து போங்க, வெளியூரா இருந்தீங்கன்னா ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிடி கேட்டகரி. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 2024 வரப்போறனால அவங்களோட வயது ஜூலை 1, 2024 அன்னைக்கு என்ன அப்படிங்கறத பார்க்க போறாங்க. அப்ப நீங்க ஜிடியா இருக்கீங்க அப்படின்னா ஜூலை 1, 2024 அப்ப உங்களோட வயசு 18 மேல இருக்கணும், 26 இருக்கணும். அதாவது ஜூலை 1, 1998 அப்புறம் பிறந்திருக்கணும். சேம் டைம் ஜூலை 1, 2006 முன்னாடி பிறந்திருக்கணும். நீங்க கரெக்டா இந்த டேட்ல இருந்தாலும் நீங்க எழுத முடியாது, இதுக்கு முன்னாடி இருந்தாலும் எழுத முடியாது. சேம் டைம் இந்த டேட்ல இருந்தாலும் எழுத முடியாது, இதுக்கு அப்புறம் இருந்தாலும் எழுத முடியாது. சோ இதுக்கு இடைப்பட்டு இருக்கணும், புரியுதா? இடைப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜிடி கேட்டகரியா இருந்து ஓகேவா இருந்தீங்கன்னா இந்த பிசி எக்ஸாம் நீங்க எழுதிக்கலாம். அடுத்து பிசி எம்பிசி பிசி முஸ்லீம், ஓகேவா, இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட வயது ஜூலை 1, 2024 அன்னைக்கு 18 இருந்து 28 இருக்கணும். அதாவது ஜூலை 1, 1996 அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1, 2006 முன்னாடி பிறந்திருக்கணும். இந்த டேட் இதுக்கு முன்னாடி இருந்தா எழுத முடியாது, இந்த டேட் இதுக்கு அப்புறம் இருந்தா எழுத முடியாது, இதுக்கு நடுவில் இருக்கணும், புரியுதா? அடுத்து எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி டிரான்ஸெண்டர் இந்த கேட்டகரிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஜூலை 1, 2024 அப்ப உங்களோட வயசு 18 இருந்து 31 இருக்கணும். அதாவது ஜூலை 1, 1993 அப்புறம் பிறந்தாலும் எழுதலாம், ஜூலை 1, 2006 முன்னாடி பிறந்திருக்கணும், இதுக்கு நடுவில் இருக்கணும், ஓகேவா? இந்த டேட்டா எழுத முடியாது, இதுக்கு முன்னாடியும் எழுத முடியாது, இதுக்குள்ள இருந்தா எழுதலாம். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தீங்கன்னா ஜூலை 1, 2024 அப்போ உங்களோட வயசு 18 இருந்து 37 இருக்கணும். அதாவது நீங்க ஜூலை 1, 1987 அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1, 2006 முன்னாடி பிறந்திருக்கணும், புரியுதா? இது நடுவில் இருக்கணும் சரிங்களா. கடைசியா எக்ஸ்ட்ரா உங்களோட வயது ஜூலை 1, 2024 அப்ப 18 இருந்து 47 இருக்கணும். அதாவது நீங்க ஜூலை 1, 1977 அப்புறம் பிறந்திருக்கணும், சேம் டைம் ஜூலை 1, 2006 முன்னாடி பிறந்திருக்கணும். இந்த கேட்டகரிக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மாணவர்களும் எழுதிக்கலாம், புரியுதா? சோ ஒரு ஒரு கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட் நான் சொல்லிட்டேன். நீங்க இந்த ஏஜ் லிமிட் இருந்து 10th படிச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த ஹைட்டு அந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க பிசி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க, புரியுதா? எஸ்ஐ அட்மிஷன் போயிட்டு பிசிக்கு வரப்போ நாட்கள் பேட்ச் ஆரம்பிப்போம், ஆரம்பிக்கிறப்ப சொல்றோம், ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிசி எக்ஸாம் கண்டிப்பா இந்த வருஷம் எண்ட்ல தான் இருக்கும், ஓகேவா? அதனால சாலிடா டைம் இருக்கு, இப்ப இருந்து நீங்க பொறுமையா படிச்சாலே போதும், கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து படிச்சா கூட போதும், இப்ப இருந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு குரல் வடிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு, இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்லயே சொல்லிப்பேன், ஜாயின் பண்ணணும்னா இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம், தேங்க்யூ.